நினைத்தாலே அமைதி தரும் ஸ்தலம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை ஸ்தலத்திற்கு கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது மலையேறும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த அனுபவத்தை தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மலை ஏறுவதற்கு மேற்கு கோபுரத்தின் வழியிலிருந்து, அதாவது கோயிலின் ராஜகோபுரம் வழியாக இருந்து பார்த்தாலே மேற்கு திசையில் மலை தெரியும். மேற்கு கோபுரத்தின் இருந்து மலை ஏற வேண்டும். மலை ஏறுவதற்கு பல வழிகள் இருக்கும். அதில் ஒன்று கந்தாசிரமம் வழியாக மலை ஏறுவது. மற்றொரு வழி சடைமுடி சாமியார் ஆசிரமம் வழியாக மேலேறுவது. இதில் நாம் வந்து கந்தாசிரமம் வழியாக செல்லும் வழிப்பாதையை தேர்ந்தெடுத்துள்ளோம். திருவண்ணாமலையின் அருமை அறிந்து பல வெளிநாட்டவர்களும் இங்கு யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். சிலர் நிரந்தரமாகவும் தங்கியுள்ளனர். 500 ஆண்டுகள் பழமையான குகை நமச்சிவாயர் ஜீவ சமாதி அடைந்த இடம் இது. திருவண்ணாமலையை சுற்றி பல ஆன்மீகவாதிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குகை நமச்சிவாயர் ஆசிரமத்தை தொடர்ந்து மேலே ஏறினால் நாம் பார்ப்பது விருபாக்ஷா குகை. இதுவும் மிகவும் பழமையான குகை. விருபாக்ஷா முனிவரின் ஜீவ சமாதியும் இங்கு உள்ளது. விருபாக்ஷா குகைக்கு மேலே கந்தாசிரமம் அமைந்துள்ளது. கந்தாசிரமம் வரை நாம் வருடத்தில் எந்த நாட்கள் வேண்டுமானாலும் பயணிக்கலாம். ஆனால் கந்தாசிரமத்திற்கு மேலே செல்வதற்கு அனுமதி இல்லை. தீபம் ஏற்றி 11 நாட்கள் தீபம் தொடர்ந்து எரிகிறது. அந்த 11 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் மலை மீது ஏற அனுமதிக்கப்படுவார்கள். இந்த 11 நாட்கள் மலை ஏறுவதற்கும் வனத்துறையினரின் அனுமதி கண்டிப்பாக வேண்டும். இந்த 11 நாட்கள் மட்டுமே மனிதர்கள் ஏறி செல்வதால் பாதை மற்ற மலை ஏற்றத்தில் இருப்பது போன்று இருப்பதில்லை. மிகவும் கடினமாகவே இருக்கும். வனத்துறையினரால் இது தடை செய்யப்பட்ட பகுதி. 11 நாட்கள் மட்டுமே ஏறுவதற்கு அனுமதி உண்டு. கந்தாசிரமம் செல்லும் வழியில் அருணை நகரத்தின் அழகை மேலிருந்து அழகாக காணலாம். திருவண்ணாமலை கோயிலில் மட்டும் 5 உட்பிரகாரங்கள் உள்ளன. ஆனால் மாடவீதியையும் கிரிவலப்பாதையையும் சேர்த்து 7 பிரகாரங்கள் உள்ளதாக சொல்வார்கள். மிகவும் பழமையான இந்த கோயிலுக்கு பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசை சார்ந்தவர்கள், ஹொய்சாளர்கள் என பல குறுநில மன்னர்களும் கலைப்பணி செய்துள்ளனர். மலை ஏறும்போது தேவையான அளவு தண்ணீர் மற்றும் வேறு ஏதாவது உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டியது அவசியம். வழியில் எதுவும் கிடைப்பது இல்லை. இந்த கோயிலின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜாக்களும் கோபுரங்களை கட்டியிருப்பார்கள். வல்லால மகாராஜா கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அதேபோல சாதாரண துறவியாக இருந்து அம்மணி அம்மாள் அப்படிங்கிறவங்களும் ஒரு கோபுரம் கட்டியிருப்பாங்க. அது அம்மணி அம்மாள் கோபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. கந்தாசிரமம் செல்லும் வழி வரை பாதை ஓரளவு நன்றாகவே உள்ளது. இயற்கை அழகை ரசித்து கொண்டே, கோயிலின் அழகை ரசித்து கொண்டே மேலே ஏறலாம். அருணை நகரத்தின் அழகை கந்தாசிரமம் செல்லுவதற்கு முன்பு அழகாக காணலாம். கந்தாசிரமம் அடைந்த பிறகு அதற்கு மேலே உள்ள பாதை மிகவும் கடினமாகவே
உள்ளது. கந்தாசிரமத்திற்கு மேலே செல்லும் பாதை மிகவும் கடினமாகவே உள்ளது. இந்த பாதை அதிகம் பயன்படுத்தப்படாததால் கற்கள் நிறைந்து மனிதர்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக இருக்காது, மிகவும் கடினமாகவே இருக்கும். இறைவன் அருளாலும் தங்கள் மன உறுதியாலும் பல பெண்களும் வயதானவர்களும் ஏறுவதை காண முடிந்தது. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காட்டாத சிவபெருமான் முடியை தொட ஏறுவது என்றால் சாதாரண விஷயமா? கடல் மட்டத்திலிருந்து 2600 அடியை கடந்து ஒரு வழியாக தீப தரிசனத்தை காண முடிந்தது. பதினோரு நாட்களும் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணி அளவில் தீபத்திரியை மாற்றி 6 மணி அளவில் திரும்ப ஏற்றுவதை வழக்கம். தீபத்திரியை பக்தர்கள் தயாரிப்பதை பாருங்கள். மலை உச்சியிலிருந்து தீபம் ஏற்றும் இடத்திலிருந்து அண்ணாமலையார் கோயிலை அழகாக காண முடிந்தது. தீ மூட்டி இங்கு உள்ள நெய்யை உருக்கி தீபத்திரையில் தயாரிக்கிறார்கள். இல்லை இல்லை, அடுத்த வருஷம் போயிடலாம், அடுத்த வருஷம் போயிடலாம். நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, அடுத்த வருஷம் அவரும் போகிறேன். நேரம் இப்போது மாலை 4:30. பக்தர்கள் அனைவரும் 6 மணி நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தீப தரிசனம் செய்த பிறகு செல்வதற்காக காத்திருக்கும் பக்தர்களை மலை உச்சியில் காணலாம். இந்த மலை உச்சியின் மீது பக்தர்கள் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் காத்திருக்கின்றனர். தீபத்திரி தயாராகி கொண்டுள்ளது. தீபத்திரி தயாராகிவிட்டது. திருவண்ணாமலை கோவிலில் திருவிழாக்களுக்கு பஞ்சமில்லை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகை என அனைத்து விசேஷ நாட்களிலும் விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதுவும் இந்த கார்த்திகை மாத
தீபத்திருவிழா என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உணர்த்தும் வகையில் உண்ணாமலை அம்மனுக்கு தனது உடலில் சரிபாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனது இந்த ஸ்தலமே ஆகும். சிவ வாத்தியங்கள் முழங்க தீபம் ஏற்றுவதற்கு தயாராகி வருகின்றனர். அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷங்களுடன் தீப தரிசனம் சிறப்பாகவே முடிந்தது. நன்றி. தீபம் ஏற்றிய பிறகு மாலை 6 மணிக்கு பிறகு மலை இறங்குவது என்பது கடினமான விஷயம். அதை கருத்தில் கொண்டு மலை ஏறுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.